ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி வந்து நான் என் மூத்த பையனோட பைக் ரைடிங் போகிறேன். இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல், அந்த டைமில் அப்படியே டவுனே விரிச்சோடி போய் கிடக்குங்க. ஸோ அப்போயே பைக் ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக தம்பி வந்து அவன் ஓடுவான், அலாங் சைட் ஆஃப் மீ ஹி ரன்ஸ், அண்ட் நான் வந்து பைக்கில் இருப்பேன். ஸோ நான் வந்து அன்றைக்கி ரென்ட் பண்ணியிருந்தது வந்து எலக்ட்ரிக் பைக் தான். ஏன்னா அந்த போஃபால்ஸ், அந்த போ ரிவர் ட்ரையல் வந்து ஒரு 4K இருக்கும். ஸோ என்னால் அவ்வளோ தூரம் ஓடலாம் முடியாது, நடக்கலாம், பட் இவன் ஓடுறதுனால நான் பைக்கில் போனேன். மோஸ்ட்லி என் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், தம்பி வந்து ஹீஸ் அ ரன்னர், அதனால தான் என்னால் ஓட முடியாதுன்னு. ஸோ ஸ்லோ ரன்னிங் என்னால் முடியும், பட் அவன் வேகத்துக்கெலாம் என்னால் ஓட முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து பைக் ரேக்கில் வந்து லாக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ரெண்டல் பைக்கில், அதனால் சரி அந்த பக்கம் ஏதாவது ரேக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஃபஸ்ட்லேயே இருந்தது. ஸோ வேறு ஏதாவது பைக் பார்க்கிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சுற்றி சுற்றி ஓட்டிகிட்டு வந்தேன். பட் ட்ரெயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், அதனால் வந்து எனிவே அந்த இடத்துலையே பைக்கை பார்க்கிங் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு தம்பியும் நானும் மேலே ஏறி போயிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் யாராவது அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயில், இந்த போ ஃபால்ஸ், போ ரிவரை வந்து நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இது ஒரு ஜென்டிலாக இருக்கும் இந்த ட்ரெயில், ரொம்ப கஷ்டமும் கிடையாது, கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாருமே இதை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். லாங் த வே வந்து பியூட்டிஃபுல் சீனரிஸ், உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். மெதுவாக ஒரு ஹாஃப் டே எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் வந்து நல்லா தாராளமாக இதை போயிட்டு வரலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருந்தது. ஸோ நானும் தம்பியும் இந்த ட்ரெயிலில், இதில் வந்து அவன் ஓடலை, நானும் அவனும் பேசிகிட்டே நடந்து வந்தோம். இப்போ நீங்கள் மூத்த பொண்ணும் சின்ன பையனும் எங்கள் சிஸ்டர்னு கேட்பீங்க. இங்கே அவங்க ரெண்டு பேரும் தனியாக அட்வென்ச்சரிங் போயிட்டாங்க, அவள் தம்பியை கூட்டிகிட்டு அந்த மாதிரி போயிட்டா. ஐ காட் பவ் ஃபால்ஸ், ஒன் மோர், கேன் யூ டு ஒன் மோர், யா. Be careful though. Bow falls. Yes. I didn't do. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவ் அந்த ஃபால்ஸ் வந்து இந்த கலக்கிற இடம் தான், இந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு திஸ் வாஸ் ஆல்ரெடி அ மைல் அண்ட் அ ஹாஃப் ஹைக்கு. நான் பைக்கை வேறு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் தம்பி போய் அவன் எடுத்துகிட்டு வந்தான் பைக்கை, நான் வந்து இங்கேயே இருந்தேன் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ தம்பி வந்ததும் நான் இந்த கல்லுலெல்லாம் ஏறிட்டு இறங்கிட்டு இருந்தேன்னா உடனே அவன் இது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தம்பி வந்ததும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு, அதுக்கு எனக்கு வந்து இயற்கையாகவே இந்த ரிவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஐ லைக் டு கோ இன். பட் ஐ லைக் திஸ் ராக் கிளைம்பிங், இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையெல்லாம் அந்த மரம் ஏறுறது அந்த இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு நேச்சுரலாகவே ஐ ஹாவ் தட். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தண்ணி மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் என் கையவாவது நான் நினச்சிட்டு வந்துடுவேங்க. அது ஒரு பழக்கம் எனக்கு எப்பயுமே. ஐ லவ் டூயிங் திங்ஸ் லைக் திஸ். Might be easier. Yeah, this side is because I got down on the other side, so my jacket is up. See, it is nice, people have put the steps. Yeah, like type of things, you know, over on that side. Yeah. Oh, okay, fix it. Yeah. Oh, all right. There you go. Why? There you go.
ஸோ அப்படி வாட்டர் ஃபால்ஸில் இறங்கி கையை நினச்சிட்டு முகத்தில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு மேலே வந்தாச்சு. ஸோ இதுதான் மெயினான அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த ரிவரில் கலக்கிற இடம். நானும் தம்பி ஓடும்போது இங்கே அந்த பார்க்கிங் லாட்டில் ரெண்டு கார் தாங்க, ஆனால் சாட்டர்டே சண்டேலாம் அந்த பார்க்கிங் லாட் அப்படியே ஃபுல்லாகிடும், அவ்வளோ இதாக இருக்கும். நானும் தம்பியும் சாட்டர்டே ஒரு முறை வந்தோம், பயந்து போயிட்டேன் நான் அந்த கார் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இது வந்து அந்த ரிவரோட அந்த பிரிட்ஜில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வி டிட் அந்த 4K அந்த ட்ரெயில் வாக்கிங், தம்பி வந்து ட்ரெயில் ரன்னிங், நான் வந்து பைக்கில். தம்பி வந்து வீடியோ அவன் ஓடிக்கிட்டே எடுத்தான், அதனால தான் இவ்வளோ ஷேக்கிங் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து அந்த அந்த ரிவரோட இதுலேருந்தே அப்படியே நான் போயிட்டுருக்கேன், அதுலேயே அந்த ட்ரெயில் அப்படியே ஃபாலோ பண்ணி நான் பாட்டுக்கு போகிறேன். தம்பி என் பின்னாலேயே ஓடி வரான் பார்த்துக்குங்க. ஆனாங்க, பேன்ஃப் டவுனில் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க. இங்கெல்லாம் வந்து அங்கங்கே நம்ம இறங்கி தண்ணியில் காலை வைக்கலாம், ஆனால் பயங்கர சில்லுன்னு இருக்கும் தண்ணி. பேன்ஃப் டவுனில் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் பயங்கர சில்லுன்னு தான் இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த சல்ஃபர் மவுண்டன், அது எல்லாமே ரொம்ப இது சூப்பரான சீனரிங்க. அப்புறம் அந்த இது அந்த ட்ரெயில் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்லேயே உங்களுக்கு சேர்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம உட்காந்து அங்கே இது பண்ணிவிட்டு ஒரு லஞ்சோ இல்லை ஏதாவது சாண்ட்விச் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டும் வரலாம். இட் வாஸ் ஸோ குட். In my running, in the running. என் பிள்ளைங்களுக்கு என்னோட இந்த மாதிரி செய்கிறது, வீட்டில் குக் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. தே லவ் டு ஒர்க் வித் மீ, தே லவ் டு ரன் வித் மீ, தே லவ் டு ப்ளே வித் மீ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது பிள்ளைங்களுக்கு. ஸோ நான் எப்பயுமே என் பிள்ளைங்களோட இந்த மாதிரி நான் பண்ணுவேன். Once you get up here, on this intersection, ready? See Cascade Mountain, ready? Boom! ஸோ எனக்கு முன்னால் தெரியற அந்த மவுண்டன் வந்து கேஸ்கேட் மவுண்டனுங்க. அந்த மவுண்டன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தம்பி பாருங்க, நான் பைக்கில் இருக்கேன், அந்த கேஸ்கேட் மவுண்டன் முன்னால் என்னை ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ அழகாக எடுத்தேன். எனக்கு இந்த பிக்சர் அவ்வளோ பிடிச்சிருந்தது. இட்ஸ் டெஃபினெட்லி டெஃபினெட்லி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அப்புறம் இது எந்த ஸ்ட்ரீட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் வி ஃபினிஷ்ட் அவர் பைக் ரைடு. இட் டுக் 1.5 hours. ஏன்னா நாங்கள் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போனதுனால இட் டுக் லைக் 1.5 hours. அப்புறமா நாங்கள் வந்து பைக்கை போய் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இவ்வளோ அழகான இடத்த என் பெரிய பிள்ளையும் சின்ன பையனும் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேர் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஏன்னா இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க மிஸ் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு தென் இன்னொரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் 8 days தங்கியிருந்தோம். ஸோ வி டிட் குவைட் அ லாட். ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ செகண்ட் டைம் நாங்கள் வந்தப்போ சும்மா சூப்பராக போய் அங்கே உக்காந்துட்டேங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் அந்த ஃபால் வந்து கேஸ்கேடாக அந்த கீழே வர இடத்துல இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் இந்த சைடே வந்துட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே போய் அங்கே உக்காந்து ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த கல்லில் உக்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறதா அந்த ரிவர் இங்கேருந்து போகிற இடம், இது அப்படியே ஃபுல்லாக அந்த டவுனுக்குள்ளே போகுது. ஸோ நான் பைக்கில் போன இடம், அந்த ஓட்டிட்டு போன அந்த இடம், அந்த பிரிட்ஜ் இருந்த இடம் எல்லாமே இந்த ஃபால்ஸோட ரிவர் தான் அது. இப்போ பாருங்கள் இங்கே வந்து கயாக்கிங், கனூவிங் இதெல்லாம் இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே பயங்கர கூட்டங்க. அன்னைக்கு வந்தப்போ ஒரு காக்கா குஞ்சு கூட இல்லை, இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பார்த்துக்குங்க. செகண்ட் டைமு பிள்ளைங்களோட போனப்போ ஷூவெல்லாம் கழட்டிட்டு தண்ணியிலே இறங்கிட்டேங்க நான், என்னால் தாங்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வி ஸ்டே லைக் 4 hours மேலே அங்கே இருந்தோம் நாங்கள்.
என் பிள்ளைங்க மூணு பேரும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பேன்ஃப் டவுன் போகிறவங்க இந்த இடத்த ஒரு வாக்கிங், பைக்கிங், ஹைக்கிங் அந்த மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது தொடங்கிறது வந்து கேல்கரியில், கேல்கரியில் தொடங்கி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த கேஸ்கேடாக வந்து முடிஞ்சு ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இதனோட ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷல். ஓகேங்க, நீங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான பேங்க் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் ஷைன் பிரைட். தேங்க்யூ.